பெற்றோர்களுக்கு வணக்கம். நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு தோல் நல்லா இருக்கணும், சாஃப்டா இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. அதிகமா ரேஷஸ் எல்லாம் வரக்கூடாது, அந்த ரத்த ஓட்டங்கள் நல்லா சீரா இருக்கணும், நல்ல பொலிவா இருக்கணும், காம்ப்ளெக்ஷனா இருக்கணும் அப்படி நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, உங்கள் வீட்டு குழந்தைகளை டெய்லி ஒரு 30 நிமிடமாவது வெயிலில் நிற்பதற்கு பழக்கப்படுத்துங்கள். சார் இதெல்லாம் என்ன சார், இது என் பிள்ளை எப்பவும் விளையாண்டு தான் சார், இப்பவும் வெயில தான் சார் விளையாண்டுட்டு இருக்கிறான். இது கிராமங்கள்ல சாத்தியப்படும், ஆனா நகரங்கள்ல அதுவும் இந்த லாக்டவுன் டைம்ல நான் கேள்விப்பட்ட வரையில பெரும்பாலான வீடுகள்ல குழந்தைகள் சூரிய ஒளியே பாக்குறது இல்ல. ஏன் ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறாங்க, அதுல ஏசி போட்டுறாங்க, ஒரு காற்றோட்டம் கூட இல்லாத அளவுக்கு ரூமுக்குள்ளேயே இருந்து இருந்து ஃபுல்லா கேஜெட்ஸ், மொபைல், இந்த டெலிவிஷன் எல்லாம் பார்த்து பார்த்து கண்கள் கெட்டு உடலுடைய அந்த தோளினுடைய பலம் குறைந்து நிறைய அலர்ஜிக் தொந்தரவுகளால் பாதிக்கப்படக்கூடிய குழந்தைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. சோ சூரிய ஒளியில் இருந்து மட்டும்தான் நமக்கு தோலுக்கு தேவையான தோலை பலப்படுத்தக்கூடிய அந்த விட்டமின் டிங்கிறது நமக்கு வந்து உற்பத்தி பண்ண முடியும். அப்போ நமது தோல் சூரிய ஒளியிலிருந்து அதற்கு வலிமை தரக்கூடிய விட்டமின் டியை உற்பத்தி பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், சூரிய ஒளிக்கு முன்னாடி நிக்கணும். சூரிய நமஸ்காரம் அவ்வளவு அற்புதமானது என்று நமது முன்னோர்கள் ஏற்படுத்தினதுக்கான உள்ளர்த்தமும் இதுதான். அப்போ உடற்பயிற்சிகள் பண்றோம், ஸ்கிப்பிங் பண்றீங்க, கொஞ்சம் வெயில இருந்து பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரமாவது நமது உடலானது சூரிய ஒளியில் இருக்கணும். இது குழந்தைகளுக்கு மட்டுமல்ல பெரியவர்களுக்கும் பொருந்தும். விட்டமின் டி மிக 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 சிறந்த ஒரு சத்தானது. இது நல்லா இருந்தால் மட்டும்தான் தோல் மட்டுமல்ல எலும்புகளும் பலமா இருந்துட்டு இருக்கும். உடலுக்கு தேவையான அந்த இம்யூன் பவர், அந்த எதிர்ப்பு சக்தியானது நல்ல வகையில ஜென்ரேட் ஆகும். இது வந்து பெரிய லெவல்ல டேப்லெட் ஆகுவதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படியே குழந்தைகளுக்கு விட்டமின் டி டிராப்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அது இந்த சூரிய ஒளியே படாத குழந்தைகளுக்கு வேணா ஒரு சப்ளிமெண்ட்டை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆனா இயற்கையாகவே இலவசமாகவே நமக்கு இந்த சத்துகள் கிடைக்கும் போது அதை நாம் பயன்படுத்துவதற்கு தவறுவது மிக மிக பெரிய குற்றம். அதனால சூரிய ஒளியில வெயிலோடு உறவாடணும், வெயிலோடு விளையாடணும், ஆரோக்கியமாக இருப்பதற்காக. என்றும் நலமுடன் வாழ. ஜெய்கபிசா ஆயுர்வேதா, டாக்டர் சுந்தர் பரமார்த்தலிங்கம், நன்றி.